फ्रेंड्स वेलकम टू रेवास किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா புரட்டாசி இரண்டாவது வார சனிக்கிழமைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் மெனு சூப்பரான லஞ்ச் மெனுங்க என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா உதிரி உதிரியான ஒயிட் ரைஸ் பாசி பருப்பு வச்சு பாசி பயறு பச்சை பயிரல குழம்புங்க ரொம்பவே டேஸ்டியான குழம்பு தக்காளி ரசம் வீடே கமகமனு மணக்கற மாதிரி தக்காளி ரசம் அப்பளம் மெத்து மெத்துனு மொறு மொறுனு சூப்பரான உளுந்து வடைங்க ஜவ்வரிசி போட்ட பால் பாயசம் கெட்டியான ஃப்ரெஷ்ஷான சூப்பரான தயிர் கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சிம்பிளான துருவின கேரட் பொரியல் உப்புங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இதையெல்லாம் நான் எப்படி செஞ்சிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட்டோட எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் இதெல்லாம் செய்யிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிரலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன் அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் இப்போ இதை குக்கர்ல மூடி ஃபர்ஸ்ட் விசில் வச்சிரலாம் இருக்கட்டும் இது உளுந்து வடைக்கு உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில நல்லா ஊற போட்டு வச்சிருக்கேன் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் சிறிதளவு அதாவது கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை கடமிளகு இஞ்சி துருவினது ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தலை ஒரு கொத்து இப்போ இதை ஊர்னதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் பாசிப்பயிர் குழம்புக்கு பாசிப்பயிர் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு வெறும் வாணலி வச்சு நல்லா வறுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இதையும் குக்கரில் விசில் வச்சிடலாம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு 6 போல பூண்டு தோலோடவே அப்படியே நல்லா நச்சு வச்சுருக்கேன் கார தேவைக்கு ஏற்ப வர மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்குவேன் ஜவ்வரிசி வந்து பால் பாயசத்துக்கான ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் கிஸ்மிஸ் பழம் முந்திரி ஏலக்காய் தேவையான அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தும் போது பார்க்கலாம் கேரட் பொரியலுக்கு வந்துட்டு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 5 போல கேரட்டு சின்ன கேரட்டாக துருவி எடுத்திருக்கேன் அதுக்கு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கேரட் பொரியலுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ரசம் குழம்புக்கு தேவையானது எடுத்துக்கலாம் சேனக்கிழங்கு வறுவலுக்கு கல்யாண வீட்டு சேனக்கிழங்கல் வறுவலுக்கு வந்து சேனக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் ஒரே ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேனக்கிழங்கு வறுவலுக்கு வந்து வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரசத்துக்கு தேவையான மல்லித்தழை 2 பூண்டு நச்சு வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளையும் தனியாக எடுத்திருக்கேன் கருவேப்பிள்ளை
இப்போ எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இப்போ சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு ஒரு குக்கரில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா பாசிப்பயிறு நல்லா ஊறிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷமாக நல்லா வறுத்துட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெளப்பெண்ணெய் சேர்த்திக்கிறேன். வெளப்பெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பருப்பு வெந்துருங்க, அதுக்காக வெளப்பெண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான தக்காளியை பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சிடலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 அல்லது 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொரு அடுப்படையும் அதை வச்சுக்கிறேன். இப்போ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கை 1 குக்கரில் சேர்த்திருக்கேன். நீங்கள் பாத்திரத்திலேயே வேக வைக்கணும்னா கூட வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த சேனக்கிழங்குல வந்துட்டு ஒரு நமமப்பு தன்மை இருக்குங்க, ஒரு மாதிரி பிக்கிற மாதிரி தெரியும். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். அப்படி வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த நமமப்பு தன்மையெல்லாம் போயிடும். கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டு ஒரே 1 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரே விசில் விட்டு வேக வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சுருங்க. குக்கர் மூடி ஒரே 1 விசில் விட்டு எடுத்துகிட்டு பாத்திரலாம். பருப்பு வெந்துட்டுருக்கு. நான் கரண்ட் அடுப்பில் வச்சுக்க போகிறேங்க. சாதம் 1 அடுப்பில், பருப்பு 1 அடுப்பில், வாழைக்காயை சாரி சேனக்கிழங்கு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாட்டுக்கு 3 விசில் வந்துருச்சுங்க. நம்ம விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு விசில் வந்துருச்சுங்க. நான் இறக்கி வச்சிட்டேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவையானது நம்ம மசாலாவை வந்து வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிளகாய், பூண்டு, மல்லி, ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ சேனக்கிழங்கு 1 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துட்டேன். ஒரு நல்ல விசில் வந்து ப்ரெஷர் தானாக போகட்டும். இப்போ சைட் பை சைடாக இது வந்து வறுத்துட்ருக்கேன். பாசிப்பருப்பு குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து பாயசத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரே 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ நான் கரண்ட் அடுப்பில் வச்சுருந்தேங்க. பருப்பு நல்லா விசில் வந்துடுச்சு. ஒரு 5 விசில் விட்டுட்டேன். ப்ரெஷர் தானாக போகட்டும். அது வரைக்கும் பருப்பு அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண அடுப்பு நமக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கேரட் பொரியலுக்காக இதை நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. நல்லா வதங்கட்டும்.
நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை நல்லா சேர்த்துக்கலாம். சிம்பிளான கேரட் சாதம். துருவி வச்சிருக்கிற கேரட் உள்ள சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கிறத சேர்த்துனா சூப்பரான சிம்பிளான கேரட் பொரியல் ரெடி ஆயிருங்க. இப்போ சேனைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ப்ரெஷர் தானாக போயிடுச்சுங்க. ஒரு கத்தியை வச்சு இந்தளவுக்கு ரொம்ப குழக்குழன்னு வெந்திருக்கக்கூடாது, இந்தளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணி வடிகட்டி வச்சிடலாங்க. கேரட் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பாயசத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்து இறக்கிடலாங்க. அவ்வளோதான் பாயசம் நமக்கு ரெடி. இப்போ குழம்புக்கு வதக்கி வச்சிருந்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம ரசத்துக்கு தேவையான தக்காளி உள்ளேயே சேர்த்துருந்தேன். இப்போ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு வந்து தக்காளி ஏற்கனவே வதக்கி அரைச்சிட்டோம், அதனால் தக்காளி தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பருப்பாம்பட்டி இருந்துச்சுன்னா நல்லா வச்சு பருப்பு மச்சம் சொல்லுவாங்களே அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குழம்புக்கு தாளிச்சிடலாங்க. ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம். நம்ம பெருங்காயம் ஏற்கனவே வந்து குழம்பு அரைக்கும் போதே நம்ம வந்து வதக்கி அரைக்கும் போதே சேர்த்துருக்கேன், அதனால சேர்த்துக்கல. பெருங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கத்திரி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற குள்ளில வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கரைஞ்சி வச்சுருக்கிற பாசி பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான நல்லா ஹெல்த்தியான பச்சை பயிறு குழம்பு ரெடிங்க. சாதம் ரெடி, கேரட் பொரியல் ரெடி, பாயசமும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடிங்க. இப்போ பச்சை வாசனமெல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம கரைஞ்சி வச்சுருக்கிற பாசி பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்போட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. மல்லித்தலை தூவி குழம்பை இறக்கிடலாங்க. இப்போ பாருங்கள் இடையில தக்காளி ரசத்துக்கு தக்காளியை நல்லா கரைச்சி விட்டு ரசப்பொடி சேர்த்து நல்லா நிரப்பட்டது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே உளுந்த உடைக்கு நான் உளுந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதனால தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சதை மிக்சி ஜார்லேருந்து மாற்றி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். தண்ணி வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து தெளித்து தெளித்து மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட வந்து சின்னதாக வெங்காயம், பள்ளீர் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தழை, ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 10-20 போல் கடை மிளகு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சுக்கிட்டேங்க. அரிசி மாவில் நான் எதுவுமே சேர்க்கலை, நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போது எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக கிள்ளி போடுங்க. நல்லா சூடாயிருச்சு.
இப்போ கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிக்கிட்டு சின்னதாக இப்படி ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஓட்டை போட்டு போட்டேங்க. சூப்பராக உளுந்த வடை ரெடி ஆயிடுங்க. நான் 4 பேருக்கு செய்யறதுனால கம்மியான அளவில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லா வழிகளையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா அழகாக பொக்குன்னு எப்படி சேஃபாக அழகாக வந்திருக்குன்னு. நான் இதில் வந்து அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை. நம்ம அரைக்கிற பக்குவம் வந்தாங்க. தண்ணி வந்து நம்ம அதிகமாக நான் மிக்சியிலேயே தான் அரைச்சி காட்டியிருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. உளுந்தை வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறது அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுனால நான் 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சா மொத்தமாக ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா நல்லா அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சேஃப் வரலைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். இப்போ நான் இதில் வந்து அரிசி மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. சேர்க்காமே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க உளுந்து வடையில் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் அப்பளமும் 2 பொறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம சேனக்கிழங்க ஃப்ரை பண்ணிடலாம். அதே எண்ணெயிலேயே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. நம்ம குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது இன்ன வரைக்கும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நம்மளுக்கு மொறு மொறுன்னு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவலுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சேனக்கிழங்கு வறுத்துட்ருக்கிற டயத்தில் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பசபசா 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் 1 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ உளுந்து வடை பொறிச்ச அதே எண்ணெயில் வந்து நான் எண்ணெயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக தட்டி வச்சிருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு பல்லரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொன்னீரம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வெந்துட்டுருக்கிற டயத்தில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 பின்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், வரம் மிளகாய்த்தூள் கார தேவைக்கேற்ப, காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் கலருக்காக. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சு வேகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மசாலா தூள் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து
நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவில் சேனக்கிழங்கோட நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனமெல்லாம் நல்லா போய் சேனக்கிழங்கோட நல்லா கோட் ஆகி சூப்பராக ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை அதை ட்ரையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும், நல்லா கலந்து விட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்காது. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு எதுவுமே அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கலை. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே குக்கரில் 1 விசில் விட்டுருக்கோம், அப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பரிமாறி இல்லைங்க. ஃபஸ்ட்டு இலை அதில் நல்லா தண்ணி தெளிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு உப்பு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கேரட் பொரியல், சேனக்கிழங்கு வறுவல், அப்பளம், உளுந்து வடை, அப்புறமா சாதம். இப்போ ஸ்வீட்டுக்கு 1 ஜிலேபி கடையில் வாங்கினதுதாங்க. இப்போ பாசிப்பயிறு பச்சைப்பயிறு குழம்பு, இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த புரட்டாசி 2வது சனிக்கிழமையை இந்த மாதிரி ஸ்பெஷல் லன்ச் மெனு செஞ்சு நீங்களும் விரதம் விட்டு சந்தோஷமாக வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவின் தேவை வாழ்வின் எல்லை வரை. சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். நன்றி.